Let us continue the last video, Environmental Impact Assessment. It's a EIA is an environmental management tool. It helps to regulate and recommend optional use of natural resources with minimum impact on ecosystem and biotic communities. அதாவது சூழல் அதாவது உயிரி அந்த பயோட்டிக் கம்யூனிட்டிஸ்லேயும் அதாவது சுற்றுச்சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈகோசிஸ்டம் இருக்குல்லையே அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் த என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரொப்போஸ்டு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட். அதாவது நம்ம சூழ்நிலை தொகுப்பில் இருக்கக்கூடிய பல செயல் திட்டங்களை செய்கிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரிவர் ப்ராஜெக்ட், டேம்ஸ், ஹைவே ப்ரொஜெக்ஷன், டேக்கிங் இன்ட் அன் அக்கௌண்ட் இன்டர் ரிலேட்டட் சோசியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் அண்ட் ஹியூமன் ஹெல்த் இம்பேக்ட்ஸ். அதாவது பல வளர்ச்சி திட்டங்கள் வந்து வளர்ச்சி திட்டங்களையும் அதே மாதிரி இயற்கை வளங்களை வந்து அளவாக பயன்படுத்துறது எப்படி, அதை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி சேகரித்து வச்சுக்கிறது அப்படின்றத பற்றியும் வளர்ச்சி திட்டங்களால் ஏற்படக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் விளைவுகளெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து முதல்ல வந்து கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து இப்போ வாட்டர் ஸ்கார்சிட்டி வராமல் ரிவர் ப்ராஜெக்ட் எப்படி செய்யலாம், டேம்ஸ் இல்லை ஹைவே ப்ராஜெக்ட்டு, ஹவு டு இம்ப்ரூவ் தி ஃபாரஸ்ட்ரி எக்கனாமிக்ன்றதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த அந்த அதை அதை பற்றின ஒரு எஸ்டிமேட் கொடுக்கறது தான் இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டோட ஒர்க். ஓகேவா, then it reduces environmental stress, thus helping to shape the projects that may suit local environment by ensuring optimal utilization of natural resources and disposal of waste to avoid environmental degradations. அதாவது இது மேலே இது மேலே என்ன பண்ணுது அப்படின்னா என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அண்டு டிஸ்போசல் ஆஃப் வேஸ்டஸ் டு அவாய்ட் என்விரான்மெண்டல் டிவியேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ எப்படி வந்து இயற்கை வளங்களை வந்து தேவையான அளவு பயன்படுத்தணும், அதே மாதிரி கழிவுப் பொருட்களை வந்து எவ்வாறு வந்து நல்ல ப்ராப்பர் மேனரில் வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஐஏ டு த சொசைட்டி, இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு சமூகத்துக்கு என்ன, அதாவது சொசைட்டிக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, அதாவது இது என்ன அப்படின்னா சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அப்படின்றது, அதாவது என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது நம்மளோட ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷனை ஹவு டு யூட்டிலைஸ் தட், ஹவு டு கன்சர்வ் தட் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஹவு டு டிஸ்போஸ் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வித்தவுட் டேமேஜிங் தட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து அசஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஏ ஹெல்த்தியர் என்விரான்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, டிக்ரீஸ்டு ரிசோர்ஸ் யூசேஜ், ரிடக்ஷன் இன் கேஸ் எமிஷன் அண்ட் என்விரான்மெண்ட் டேமேஜ். ஸோ இதை வந்து என்னாகும், மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே இவங்க வந்து டிஃபைன் பண்ணி பண்ணுறதுனால ரிடக்ஷன் இன் கேஸ் எமிஷன்ஸ், அதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எமிஷனை ரிடியூஸ் பண்ணி என்விரான்மெண்ட் டேமேஜ்லேருந்து பாதுகாப்பாங்க. ஓகேவா, இது ஒரு 2 mark கொஸ்டின். தென் பயோ மானிட்டரிங் அப்படின்னா என்னென்னா அக்ரிகல்ச்சரல் ட்ரோன், ட்ரோன் அப்படின்னா இப்போ ஆள் இல்லா விமானம் அப்படின்றாங்க இல்லையா, அதுதான் வந்து ட்ரோன். த ஆக்ட் ஆஃப் அப்சர்விங் அண்ட் அசஸிங் த கரண்ட் ஸ்டேட் அண்ட் ஆன்கோயிங் சேஞ்சஸ் இன் ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி காம்போனன்ஸ், லேண்ட்ஸ்கேப் இன்க்ளூடிங் நேச்சுரல் ஹேபிடேட், பாப்புலேஷன் அண்ட் ஸ்பீசிஸ். ஸோ அந்த பயோ மானிட்டரிங் அப்படின்றது என்ன, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த உயிரி கண்காணிப்பு மானிட்டர் பண்ணுவாங்க இல்லையா, அது எதை மானிட்டர் பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் என்விரான்மெண்டில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் இந்த ஈகோசிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ்றது, பயோ டைவர்சிட்டி காம்போனன்ட்ஸ், அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் இன்க்ளூடிங் நேச்சுரல் ஹேபிடேட், அதோட நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பை சார்ந்த உயிரினங்கள் என்ன இருக்குது, அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பாப்புலேஷன், அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன், அந்த ஸ்பீசிஸ் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது தான் வந்து என்னது பயோ மானிட்டரிங். அண்ட் அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் இஸ் அன் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் அப்ளைடு டு ஃபார்மிங் இன் ஆர்டர் டு ஹெல்ப் இன்க்ரீஸ்ட் க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மானிட்டர் க்ராப் க்ரோத். அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் லெட் ஃபார்மர்ஸ் சீ தேர் ஃபீல்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கை. ஸோ அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் அப்படின்றது என்ன, விவசாயத்துக்காக பயன்படக்கூடிய ஆளில்லா வேளாண் பறக்கும் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க பர்டிகுலர் லேண்டுக்கு மேலே ஸ்கையில் பறக்கும் பொழுது அது என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய இரிகேஷன் ப்ராப்ளம் என்ன, சாயில் வேரியேஷன் என்ன, பெஸ்ட் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத வந்து அதை கண்காணித்து அதுக்கு தகுந்த மாதிரி
சேஃப் மெத்தடில் வந்து என்ன பண்ணுவாங்க, பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸரை வந்து ஸ்ப்ரே பண்ணி தே வில் பி ப்ரூவ்ஸ் வெரி ஈஸி அண்ட் நான் ஹார்ம்லெஸ்ஸான ஒரு பிளான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பயோ மானிட்டரிங் அண்டு தென் பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட். பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் எ டிஃபைன்ட் ஆஸ் எ டெசிஷன் சப்போர்ட்டிங் டூல் டு ஹெல்ப் பயோடைவர்சிட்டி இன்க்ளூசிவ் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். அதாவது வளர்ச்சி திட்டங்களெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதை வந்து அந்த வளர்ச்சி திட்டங்களை வந்து திட்டமிடுறதுக்கு, அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது செயல்படுத்துறதுக்கு, அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது தான் வந்து என்னது இந்த பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இட் எய்ம்ஸ் அட் என்ஷூரிங் டெவலப்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் விச் இன்டகிரேட் பயோடைவர்சிட்டி கன்சிடரேஷன்ஸ். தே ஆர் லார்ஜ்லி கம்ப்ளைண்ட் அண்ட் இன்க்ளூட் மெக்கானிசம்ஸ் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ரொவைட் ஃபேர் அண்ட் ஈக்குவட்டபுள் ஷேரிங் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் த யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த பயோடைவர்சிட்டி அது ரிலேட்டட் அட்வைசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. ஓகேவா? தென் இது என்ன பண்ண, அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து அதே மாதிரி ஈக்குவலாக ஷேரிங் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் த யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இது வந்து பயோடைவர்சிட்டி இம்பேக்ட்ஸ் கேன் பி அசஸ்டு பை, இதோட என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னா, சேஞ்ச் இன் லேண்ட் யூஸ் அண்ட் கவர், அதாவது நிலத்தை நிலங்களெல்லாம் மாறுது இல்லையா, அதையும் அதை வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பை பற்றியும் வந்து என்ன பண்ண ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சேஞ்ச் இன் லேண்ட் யூஸ் அண்ட் கவர் அப்படின்றது வந்து அந்த நிலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அதை பயன்படுத்துறதையும் வந்து முறைப்படுத்துவார்கள். அதே மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஐசோலேஷன், தென் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்டர்னல் இன்புட் சச்சஸ் எமிஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். அந்த இயற்கை வளங்களை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து இயற்கை வளங்களை தனியாக பிரித்து எடுப்பாங்க. அதே மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஐசோலேஷன் அப்படின்னா நிலங்களை வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க. தென் எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் அதாவது அந்த வேதிப்பொருட்கள்லாம் இருக்குல்ல, எமிஷன்ஸ் எஃப்ளூயன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், அதெல்லாம் வந்து வெளியேற்றுறதுல வந்து அதே மாதிரி இந்த கார்பன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தென் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்வாசிவ் ஏலியன் அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஸ்பீசிஸ் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஸ்பீசிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன், அதுதான் வந்து என்னது இம்ப்ளிமெண்டேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். தென் இம்பேக்ட் ஆன் எண்டமிக் அண்ட் த்ரிட்டன் ஃப்ளோரா அண்டு ஃபன்னா, அதே மாதிரி அந்த ஃப்ளோ இம்பேக்ட் ஆஃப் எண்டமிக் ஃப்ளோரா எண்டம் அழிந்து வரக்கூடிய அந்த தாவர வகைகளையும் விலங்கு வகைகளையும் வந்து பாதுகாப்பாங்க. இதெல்லாமே வந்து என்னது திட்ஸ் அ இம்பேக்ட்ஸ் ஆர் கேன் பி அசஸ்ட் பயோடைவர்சிட்டி இம்பேக்ட்ஸோட ஒர்க். ஓகேவா? தென் ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபார் கேப்சரிங் ஸ்டோரிங் செக்கிங் அண்ட் டிஸ்பிளேயிங் டேட்டா ரிலேட்டட் டு பொசிஷன்ஸ் ஆன் எர்த் சர்ஃபேஸ். புவியினுடைய பரப்பு இருக்கு இல்லையா, அந்த பரப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அதாவது அந்த டேட்டாவை வந்து படம் பிடிச்சி அதை ஸ்டோர் பண்ணி அதை செக் பண்ணுறக்கூடியது தான் வந்து என்னது ஜிஐஎஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேவா? ஆல்சோ டு மேனிப்புலேட் அனலைஸ் மேனேஜ் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்பேஷியல் ஆர் ஜியாகிரபி டேட்டா. ஸோ அதை தவிர என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வான்சார் தகவல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஷியல் ஆர் ஜியாகிரபிக்கல் டேட்டாஸையும் அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒர்க்கையும் செய்யக்கூடியது தான் வந்து ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேவா? ஜிபிஎஸ் இஸ் எ சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ்டு டு டிட்டர்மைன் த கிரவுண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது சேட்டலைட் நேவிகேஷன் அப்படின்னு என்ன, அந்த நம்ம இப்போல்லாம் சேட்டலைட் ஸ்பேஸ்க்கெலாம் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் எங்கே அப்படின்னா, புவியிலிருந்தே அதாவது புவியினுடைய ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து துல்லியமாக அளக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு சேட்டலைட் நேவிகேஷன். அது வந்து இட் இஸ் ஏ கான்ஸ்டலேஷன் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 30 வெல் ஸ்பேஸ்டு சேட்டலைட்ஸ்
தட் ஆர்பிட் த எர்த் அண்ட் மேக் இட் பாசிபிள் ஃபார் த பீப்புள் வித் கிரவுண்ட் ரிசீவ்ஸர்ஸ் டு பின் பாயிண்ட் தேர் ஜியாகிரபிக் லொக்கேஷன். அதாவது ஒரு 30 செயற்கைக்கோள்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து நிலைநிறுத்தி அந்த என்னது என்னது எர்த்தோட ஒரு பர்டிகுலர் ரீஜனை வந்து துல்லியமாக பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகேவா? தென் சம் அப்ளிகேஷன்ஸ் இன் விச் ஜிபிஸ் கரண்ட்லி பீங் யூஸ்டு ஃபார் அரவுண்ட் த வேர்ல்டு இன்க்ளூட் மைனிங், ஹேபிடேஷன், சர்வைவிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் மெரைன் ஈகோசிஸ்டம்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாட் ஓன்லி இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அண்ட் த பர்டிகுலர் லேண்ட், இந்த மைன்ஸ், அதே மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச்சு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல், அதே மாதிரி ஓஷன், அதை சூழ்ந்திருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம், அது எல்லாமே வந்து த வேர்ல்டு லெவலில் பார்க்குறதுக்கு இந்த ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வில் பி யூஸ்ட். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ் அப்படின்றது என்ன? என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதாவது என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன சொன்னோம் நம்ம? ஸோ தட் இஸ் எ, அதாவது ஒரு சுற்றுச்சூழலை வந்து எப்படி பாதுகாக்கலாம், அது வந்து அதன் மீது உள்ள தாக்கங்கள் அதெல்லாம் வந்து எப்படி பாதுகாக்கிறது, எப்படி வேஸ்ட் மெட்டீரியலை வெளியேற்றுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் அப்படின்னா ஃப்ளட்டோ ட்ரவுட்டோ இல்லை என்னது சாயில் எரோஷன் மூலமாகவே ஏற்படக்கூடிய அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்கும். தென் ஜோனிங் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் ஹசார்ட், தென் ஜோனிங் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் ஹசார்ட் அப்படின்றது அந்த நிலச்சரிவின் மூலமாக நிலப்பரப்பு அதெல்லாம் வந்து பயன்பாடுகளை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் லேண்ட் கவர் அண்ட் லேண்ட் யூஸ், எஸ்டிமேஷன் ஆஃப் ஃப்ளட் டேமேஜ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், சாயில் மேப்பிங், வெட்லேண்ட் மேப்பிங், இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வல்கானிக் ஹசார்ட், வெஜிடேஷன் ஸ்டடீஸ் அண்ட் மேப்பிங் ஆஃப் த்ரெட்டன் அண்ட் எண்டமிக் ஸ்பீசிஸ். அதாவது இயற்கை வளங்களை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் சாயிலோட மேப் வந்து எப்படி உருவாக்குறது, என்னது அந்த வல்கானிக் ஹசார்ட் அப்படின்றது என்ன, எரிமலையெல்லாம் வெடிச்சது அப்படின்னா அதன் மூலமாக வந்து நிறைய விளைநிலங்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், அந்த பயிர் சதங்கள், அதெல்லாம் அந்த பர்டிகுலர் லேண்ட் ஏரியாவே வந்து அஃபெக்ட் ஆகலையே, அதெல்லாம் பற்றி ஏற்கனவே கண்டறியறதுக்கும், மேலும் அந்த எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா அதற்கான வெஜிடேஷன் ஸ்டடீஸ் அண்ட் மேப்பிங் ஆஃப் த்ரெட்டன் அண்ட் எண்டமிக் ஸ்பீசிஸோட வரைபடங்கள் தயாரிக்க பயன்படக்கூடியதான் இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பு, தட் இஸ் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து ரிமோட் சென்சிங். ஸோ ரிமோட் சென்சிங் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிடெக்டிங் அண்ட் மானிட்டரிங் த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஏரியா பை மெஷரிங் இட்ஸ் ரிஃப்ளெக்டட் அண்ட் எமிட்டட் ரேடியேஷன் அட் எ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டார்கெட்டட் ஏரியா. அதாவது ரிமோட் சென்சிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும், மெஷரிங் இட் ரிஃப்ளெக்டட் அண்ட் எமிட்டட் ரேடியேஷன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இயற்பியல் பண்புகள் அதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய செயல்முறைகளையும் கண்காணிக்க பயன்படுத்தக்கூடியதான் இந்த ரிமோட் சென்சிங். Then it is a tool used in conservation practices by giving exact picture and data on identification even a single tree to large area of vegetation. அதாவது இது வந்து ஒரு கருவியாக பயன்படுது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லார்ஜ் ஏரியாவில் ஒரு சிங்கிள் ட்ரீ இருந்தால், ஒரு குறிப்பிட்ட மரங்கள் இருந்தாலோ இல்லை அங்கே அங்கே இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் என்ன இருந்ததோ, பாதுகாப்பு வைக்கப்பட்ட இடங்களாக இருந்தாலோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கல்டிவேஷன் இருந்தோ, அதை வந்து க்ளீனாக வந்து படம் பிடிச்சி காமிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. Then, and wildlife for classification of land use patterns and studies, identification of biodiversity, rich or less areas for futuristic work on conservation and maintenance of various species including commercial crops, medicinal plants and threatened plants. So, you know, this, அதிக அளவில் வந்து என்ன பயோடைவர்சிட்டியாக இருக்கக்கூடிய, அதாவது கேஸ் கிராப்ஸாக இருந்தாலும் இல்லை ஃபிஷ் கிராப்ஸாக இருந்தாலும் மெடிக்கல் பிளான்ஸாக இருந்தாலும்
அதை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இந்த ரிமோட் சென்சிங் வந்து ஒரு டூலாக யூஸ் ஆகும். ஓகேவா? அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா ஹெல்த் டிடெக்டிங் ஃபேவரபிள் கிளைமேட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ் அண்ட் கண்ட்ரோலிங் யூஸ். அதாவது இது ஃபேவரபிள் கிளைமேட்டை உருவாக்குறதுக்கு பயன்படும். அதே மாதிரி ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ் அண்ட் கண்ட்ரோல் இருக்குது, அதாவது ஒரு நோயோ அதை அதை எப்படி பரவுது இல்லை அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத படிக்கிறது, அதை பற்றி படிக்கிறதுக்கு இந்த ரிமோட் சென்சிங் ஏற்கனவே அது ஒரு டூல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம், மானிட்டர் பண்ணி அது வந்து கொடுக்கக்கூடிய. ஸோ அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் மேப்பிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் சிபிசிசிபிஎஸ்எல் எப்படி மேப்பிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் சிபிசிபிசிபிஎஸ்எல்னால் ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் இருந்தாலோ அல்லது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு வரைபடமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க உதவும். அதே மாதிரி tracking the patterns of urban area development and the change in farmland or forest over several years. அதாவது tracking the patterns of urban area development and the changes in farmland or forest over several years. அதாவது changes of farmland or forest over several years அப்படின்னக்குள்ளார அர்பன் ஏரியா ஒரு அர்பன் ஏரியாவோ இல்லது டெவலப் அங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டோ இல்லை ஃபார்ம்லேண்டு ஒரு ஃபாரஸ்ட்டோ இல்லை ஒரு ஃபார்ம்லேண்டோ எப்படி அர்பன் ஏரியாவாக மாறுச்சு இல்லை அங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ன் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத கண்காணிக்க உதவும். அதே மாதிரி மேப்பிங் ஓஷன் பாட்டம் அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸஸ் கடல் அடியில் மட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து படம் எடுத்து காமிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. இதுதான் வந்து என்னது ரிமோட் சென்சிங். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேட்டிலைட் நேம் ஆஃப் த சேட்டிலைட் இயர் ஆஃப் லான்ச் அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்காட்சாட் 1 அப்படின்றது செப்டம்பர் 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னது வெதர் ஃபோர்காஸ்டிங் சைக்ளோன் ப்ரிடிக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் சர்வீசஸ் இன் இந்தியா. ஸோ அதாவது வெதர் ஃபோர்காஸ்டிங் நம்மளுக்கு தெரியும் காலநிலையை வந்து முன்னாடியே வானிலை அறிவிப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி புயல் அதே புயலில் அந்த ப்ரிடிக்ஷன் அண்ட் ட்ராக்கிங் புயல் பற்றின முன்னறிவிப்பு சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ராக்கிங் சர்வீசஸ் இன் இந்தியா. அதே மாதிரி இன்சாட் 3DR அப்படின்றது செப்டம்பர் 2016 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து மேலாண்மை பண்ணுறதுக்காக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கின சேட்டலைட். தென் கார்டோசாட் 2 ஜான் 2018 உருவாக்குனது. இது வந்து என்ன அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் அதாவது எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு உருவாக்குனது. தென் ஜிசாட் 6A அப்படின்றது மார்ச் 2018 கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புக்காக உருவாக்கினது. கார்டோசாட் 200th சேட்டலைட் அதாவது கார்டோசாட் 2 அப்படின்றது 100th செயற்கைக்கோள் அது வந்து ஜான் 2018 வந்து டு வாட்ச் பார்டர் சர்வேலன்ஸ் அதாவது நம்மளோட எல்லையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே அதுக்காக உருவாக்கின சேட்டிலைட். ஓகேவா?